வணக்கம். மிஸ்டர் செயின் இன்றைய மாலை செய்திகள். தமிழகத்தில் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வந்த கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் இனி நடைபெறாது என சுகாதாரத்துறை அறிவிப்பு. ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் திட்டவட்டம். ஈரோட்டில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் வலிப்பு, சாமர்த்தியமாக காப்பாற்றிய பயணி. தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திரைப்படங்களில் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை வெளியிட வேண்டும் என திரைத்துறையினருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். கொழும்புவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக மாணவர்கள் போராட்டம். சொத்து மதிப்பில் ராணி எலிசபெத்தை பின்னுக்கு தள்ளிய இந்திய பெண். இமாச்சல பிரதேசம் பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி பாதையில் இருந்து மீளுமா? ஹைதராபாத்துடன் இன்று மோதல். இரண்டாவது டெஸ்டில் எல்கர் பௌமா அரைசதம். முதல் நாள் முடிவில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. நன்றி. இணைந்திருங்கள் மிஸ்டர் சேயுடன். மாற்றம் சாத்தியமே.